Welcome to Sen Talks. English grammar videos, simple explanations, and exercises. In the do and does, in the auxiliary verbs, we will use the pace. That's why we will use the pace. This video is does and do. That's why we use the explanative. எக்ஸசைசஸ் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். டஸ்ங்கிற வேர்ட் ஹீ ஷீ இட் சிங்குலர் நவுனோட சேர்த்து எழுதணும். இப்போ ஒருத்தர் வேலை பார்த்துட்ருக்காரு, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஹீ அப்படின்னா அவர், ஒர்க், ஸோ ஹீ ஒர்க்ஸ். சிங்குலர் நவுன் அதாவது த பாய், ஒரு பையன் படிக்கிறான், த பாய் ஸ்டடீஸ். டஸ் வச்சு எழுதுறது பாசிட்டிவ் சென்டென்ஸில் வராது. எ ஸ்டூடெண்ட் ரைட்ஸ் அப்படின்னு தான் வரும். எ ஸ்டூடெண்ட் டஸ் நாட் ரைட்னு நெகட்டிவ் சென்டென்ஸில் வரும். டஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பு பார்த்தாச்சு. இப்போ டூ, இந்த ஆக்சிலரி வெர்பையும் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். டஸ் வந்து சிங்குலரில் மட்டும் யூஸ் பண்ணணும், டூ ப்ளூரலில் யூஸ் பண்ணணும். அதாவது ஐ வி யூ தே ப்ளூரல் நவுனில் யூஸ் பண்ணணும். ஐ அப்படிங்கிறது நான், சிங்குலராக இருந்தாலும் ஒருமையாக இருந்தாலும் அதை டூவோட தான் யூஸ் பண்ணணும். இந்த பாசிட்டிவ் சென்டென்சஸ்லேயும் டஸ் மாதிரியே தான், டஸ் எழுதக்கூடாது, அதே மாதிரி டூவும் எழுதக்கூடாது. யூ கால் ஹிம், டூ அப்படிங்கிற வேர்ட் பாசிட்டிவில் வராது. நெகட்டிவில் யூ டு நாட் கால் ஹிம் அப்படின்னு எழுதணும், நீ அவனை கூப்பிடவில்லை. வீடியோஸை நல்லா பார்த்துட்டு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எல்லா கிராமர் ஸ்ட்ரக்சரும் மைண்டில் நிற்கும். இந்த வீடியோவில் டூ அண்ட் டஸ் இந்த ரெண்டு ஆக்சிலரி வெர்ப்ஸுக்கும் நிறைய எக்ஸசைசஸ் கொடுத்துருக்கேன், பொறுமையாக ஆன்சர்ஸை கண்டுபிடிங்க. இந்த எக்ஸசைசஸில் பாசிட்டிவ் சென்டென்சஸ் பார்க்க போகிறீங்க. அதில் சிங்குலர் வந்துச்சுன்னா வெர்போட எஸ் சேருங்க, ஐ வந்துச்சுன்னா வெறும் வெர்ப் எழுதுங்க, ப்ளூரல்னால் வெர்ப் மட்டும் எழுதுங்க. சென்டென்சஸும் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ சிங்கிள் இருந்துச்சுன்னா வெர்போட எஸ் சேர்க்கணும், ப்ளூரல் வந்துச்சுன்னா வெர்பை மட்டும் எழுதணும். எல்லாமே பாசிட்டிவ் சென்டென்சஸ், அதனால் டூ அண்ட் டஸ் ரெண்டுமே வந்து அந்த வெர்பில் தான் தெரியும். வெர்போட எஸ் சேர்த்தா டஸ் ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம். நான் எப்போவுமே ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன், ஐ ஈட் ஃப்ரூட்ஸ் ஆல்வேஸ். யூ கிவ் அன் ஐடியா, நீ எனக்கு ஒரு ஐடியா கொடுத்த. பேபீஸ் அப்படிங்கிற வேர்ட் ப்ளூரல் நவுன், ஸோ த பேபீஸ் அப்படின்னு வந்திருக்கிறப்ப வெர்போட எஸ் சேராமல் ப்ளே ஆல்வேஸ் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நெகட்டிவ் சென்டென்சஸ்க்கு எக்ஸசைசஸ், பாசிட்டிவ் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன், அதை நெகட்டிவ் சென்டென்சஸாக மாற்றுங்க. எந்த இடத்துல டஸ் டூ ஆட் பண்ணணும்னு பாருங்கள். இது முக்கியமான ரூல், அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஹீ சி இட் சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா டஸ், ஐ வி யூ தே வந்துச்சுன்னா டூ. இப்போ இந்த பாசிட்டிவ் சென்டென்சஸ் எல்லாத்தையுமே நெகட்டிவாக மாற்றுங்க. அதாவது டஸ் நாட், டூ நாட் ஆட் பண்ணுங்க. சிங்குலர் நவுனுக்கு டஸ், ப்ளூரல் நவுனுக்கு டூ. பொறுமையாக ஆன்சர்ஸை கண்டுபிடிங்க. அடுத்த ஸ்லைடில் ஆன்சர்ஸை செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆன்சர்ஸ் தப்பாக வராது, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ இந்த ப்ராக்டிசஸை நல்லா கண்டினியூ பண்ணுங்கள். ஆன்சர்ஸை வேர்ட் பை வேர்ட் கேர்ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். சிங்குலர் ப்ளூரல் கரெக்டாக எழுதியிருக்கீங்களான்னு பாருங்கள். இப்போ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் வந்துட்டோம். இப்போ நெகட்டிவ் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன், அதை வந்து பாசிட்டிவாக மாற்றணும். சிங்குலர் வந்துச்சுன்னா வெர்போட எஸ் இஎஸ் சேர்க்கணும், ப்ளூரல் வந்துச்சுன்னா வெறும் வெர்பு மட்டும் எழுதணும். டூ அண்ட் டஸ் திரும்ப வரக்கூடாது. He does not watch the match அப்படிங்கிற சென்டென்ஸ் He watches the match அப்படின்னு மாறியிருக்கு, பாசிட்டிவாக மாறியிருக்கு. யூ டு நாட் அரேஞ்ச் த பார்ட்டி, அந்த டூ நாட் அப்படிங்கிறது நெகட்டிவில் மட்டும்தான் வரும், பாசிட்டிவில் யூ அரேஞ்ச் த பார்ட்டி அப்படின்னு வந்திருக்கு. ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கிராமர் பார்ட்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஷேரிங்.